அல்லது ஒரு வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்ற பாரதியின் வணக்கத்தை சொல்லி இந்த அழகிய பொன்மாலை பொழுதை வணங்கி மகிழ்கிறேன். 8th தமிழர் தமிழ் பொருளாதார மாநாடு, இந்த மாநாட்டை வணக்கத்திற்குரிய டாக்டர் B.R.S. சம்பத் அவர்கள் இதை மிக அருமையான முறையில் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார்கள். நான் இந்த மனிதரின் ஆற்றலை கண்டு வியந்து போயிருக்கிறேன். ராவண பலம் என்று ராவணனுடைய மாட்சி, ராவண பலம் நடைமுறை வாழ்வில் ஒரு மனிதனுக்கு இருக்குமா என்று கேட்டால் இருக்கிறது. அவர்தான் B.R.S. சம்பத் அவர்கள். 10 தலை இருக்கிற ராவணனை போல் இவருக்கு 10 முகம். எந்த துறையை பார்த்தாலும் அதிலே அவர் தி பெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு செயல் வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு பெருந்தகை. அவர்கள் இந்த மாநாட்டை நடத்துவது மனதிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. தமிழ் படித்தால் முன்னேற முடியுமா என்னிடத்தில் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். தமிழ் படித்தால் முன்னேற முடியும் என்பதற்கு இன்று இந்த மேடையில் நடந்த ஒரு காட்சியை மட்டும் சொல்றேன். தமிழ் வளர்ச்சித்துறை அரசு செயலாளராக வணக்கத்திற்குரிய IAS அவர்கள் ஐயா இருந்தபோது அவரை பார்ப்பதற்காக நான் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு சென்றிருந்தேன். நாமக்கல் மாளிகையில் 6th மாடியில் ஐயாவுடைய அலுவலகம். அங்கு சென்று ஒரு மணி நேரம் காத்திருந்தோம். ஒரு 3 பேராசிரியரோடு சென்று காத்திருந்தோம். என்னோடு வந்த 2 பேராசிரியர்கள் வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள். அவர்களுக்கு பொறுமை இல்லை, விட்டு விட்டு போய்விட்டார்கள். மீண்டும் ஐயாவுடைய செயலர் சொன்னார், இல்லை நீங்கள் இப்பொழுது பார்க்க முடியாது, அரசு கூட்டம் நடக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். சரி என்று நான் ஒத்துக்கொண்டு வந்துவிட்டேன். தமிழ் படித்தால் முன்னேற முடியுமா என்று என்னை கேள்வி கேட்டவர்களுக்கு இந்த மேடை ஒரு சான்று. தமிழ் படித்ததனால் தான் நான் இன்றைக்கு IAS அதிகாரி அவர்கள் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தேன். அவரை பார்ப்பதற்கு காத்திருந்த காலம் போய் இன்றைக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் தமிழ் முன்னேறி இருக்கிறது இல்லையா என்கிற ஒரு எண்ணம் என்னுள்ளே இருந்தது. நண்பர்களே, இன்றைக்கு நான் கொண்டு வந்த தலைப்பு அறப்பொருளாதாரம். அது என்ன அறப்பொருளாதாரம்? பிற்பகல் 2 மணியிலிருந்து எல்லா வகையிலும் பொருளாதாரம் பேசப்பட்டது. பிற்பகல் உணவிற்கு பிறகு சட்ட பொருளாதாரம், சட்டத்துறை எப்படி பொருளாதாரத்தை உயர்த்துகிறது என்று பேசினார்கள். அதற்கு பிறகு சட்ட பொருளாதாரத்துக்கு அடுத்ததாக மருத்துவ பொருளாதாரம், அதற்கு அடுத்ததாக இன்றைக்கு மாறி வருகிற ஊடகவியல் துறை எப்படி பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறது என்று ஊடகவியல் பொருளாதாரம், அதற்கு பிறகு சிறு தொழில் குறு தொழில் என்று செய்யப்படக்கூடிய தொழில்துறை சார்ந்த பொருளாதாரம், அதற்கு பிறகு இப்பொழுது தமிழ் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுமா, தமிழ் மொழியால் வியாபாரத்தை வளர்க்க முடியுமா, அஸ் எ தமிழ் டீச்சர் ஹவு கேன் ஷி டெவலப் தி எக்கனாமிக் பிசினஸ் இன் திஸ் வேர்ல்டு என்று கேள்வி கேட்டவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விடையாக ஆண்டுதோறும் இப்படிப்பட்ட மொழி, தமிழ் மொழி செம்மொழி எப்படி வியாபாரத்திற்கு பொருளாதாரத்திற்கு உயர்வை தருகிறது என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக ஒரு மேடையை அழகாக V.R.S. அவர்கள் ஆண்டுதோறும் அமைக்கிறார்கள். எண்ணி பார்க்கிறேன், இன்றைக்கு நம்முடைய மொழிபெயர்ப்பு துறையினுடைய இயக்குனர் வணக்கத்திற்குரிய ஔவை அருள் அவர்கள் பேசிய போது, எப்பொழுதும் அவர் பேச்சை நான் மேடை பேச்சுக்கு உதாரணமாக மாணவர்களுக்கு தருவது வழக்கம். அவர் எவ்வளவு நேரம் பேசுகிறார் என்பதை அறுதிட்டு பார்க்கிற போது அவர் பேச்சு முடிகிற வரை ஒரு வார்த்தை கூட, ஒரு சொல் கூட வீணாகாமல் அந்த இடத்துல அந்த சொல் பயன்படுத்தப்படும். வார்த்தை வீணாகாமல் பேசுவதிலே வல்லவர் தம்பி அருள் அவர்கள். அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுதும் எப்படி வணிகவியல் துறைக்கு தமிழ் பயன்படுகிறது என்று சொன்னார். இன்றைக்கு தமிழ் மொழியை வைத்துக் கொண்டு தொழில் வளர்க்க முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியும். எப்படி தமிழ் மொழியை நாம் பயன்படுத்த முடியும்? அப்படிப்பட்ட ஒரு கருவியாக மொழி பயன்படுகிறதா? பொருளாதார வல்லுநர்கள் சொன்ன கொள்கையெல்லாம் கொண்டு வந்து தமிழ் இலக்கியத்தில் எடுத்து உதாரணம் காட்டி ஒரு பெண் ஒரு வியாபாரத்தை நடத்த முடியுமா என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும். ஆனால் நான் கல்லூரி பேராசிரியராக கடந்த 32 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவள். வணக்கத்திற்குரிய கலைமாமணி செவாலியர் டாக்டர் V.G. சந்தோஷம் அண்ணாச்சி அவர்கள் தவணை முறையில் வணிகம் என்று ஒரு நூல் எழுதினார். தமிழ் நூல், தவணை முறையில் வணிகம். அந்த நூலை நாங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு, வணிகவியல் படிக்கிற மாணவிகளுக்கு, B.Com படிக்கிற மாணவிகளுக்கு நாங்கள் அதை நான் டீடைல் டெக்ஸ்ட் பாடத்திட்டத்தில் வைத்தோம். அதாவது அண்ணாச்சி அவர்கள் இந்த நூலை எழுதியவர் எந்த பல்கலைக்கழகத்திலும் MBA படிக்கவில்லை, அவர் எக்கனாமிக்ஸ் படிக்கல,
நான் நகைச்சுவையாக சொல்லுவேன், அண்ணாச்சி அவர்கள் மழைக்கு கூட பல்கலைக்கழக வாசலுக்குள்ளே நுழையாதவர். ஆனால் அவர் வாழ்க்கையில் அவர் எழுதிய நூல் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் வைக்கப்படுகிறது என்று சொன்னால் தமிழ் உங்கள் கைத்தட்டல் வரை வந்துவிட்டது. ஆக இன்றைக்கு தவணை முறையில் வியாபாரம் என்று அவர் எழுதிய நூல் ஆச்சரியமான ஒரு நூல். ஒரு முறை நான் ஒரு மேனேஜ்மெண்ட் கல்லூரி, மேலாண்மை பொறியியல் கல்லூரிக்கு சென்றிருந்தேன். அங்கே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நேர நிர்வாகம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நேர நிர்வாகத்தை நீங்கள் 2 மணித்துளிகளில் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். 2 மணித்துளிகளில் நேர நிர்வாகம் சொல்வதற்கு நான் தாராபாரதி எழுதிய ஒரு 2 வரி கவிதையை சொன்னேன். நேர நிர்வாகமே முடிந்து விட்டது. தமிழ் எவ்வளவு பெரிய கருவி என்பதை நாம் உணரலாம். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. ஆக நேற்று என்பது உடைஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. நாளை என்பது வரும், வராமல் போகும். ஆனால் இன்று என்பது நம் கையில் உள்ள வீணை. வீணையை எடுங்கள், சுகந்த ராகத்தை வாசியுங்கள் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொண்டேன். ஆக நேர நிர்வாகத்திற்கு ஒன்றே செய், நன்றே செய், அதை அன்றே செய் என்பதற்கு தமிழ் எவ்வளவு ஒரு பெரிய கருவியாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த வலைப்பின்னல் வருமானம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், வெப்சைட் பிசினஸ் மிக அதிகமாக வளர்ந்து விட்ட ஒரு காலம். இந்த காலத்தில் தமிழ் சொற்கள் உடைக்கப்படாமல் பத்திரமாக இருக்கிறது. ஆனால் ஆங்கில சொற்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறது. வெல்கம் என்பதை WC என்று என்ன பண்றாங்க, குறுஞ்செய்தியில் அனுப்புறாங்க. WC போட்டா யாரும் என்னன்னு கேக்குறது இல்ல. குட் மார்னிங் GM அடிக்கிறாங்க, WC போடுறாங்க. ஆனா தமிழ்ல யாரும் வணக்கத்தை வா இம்னு அடிக்கல, இது வரைக்கும் யாரும் அடிக்கல. நன்றிய நரின்னு அடிக்கல, அடிச்சா நரி ஆயிடும் இல்லைங்களா, யாரும் நரின்னு அடிக்கல. ஆக தமிழ் இன்றைக்கு எவ்வளவு பெரிய வளர்ந்து வரப்பட்ட ஒரு வியாபார சூழ்நிலையில் தமிழ் நமக்கு எப்படி பயன்படுகிறது. கம்பன் அழகாக சொன்னான், மிக அழகாக சொன்னான். அதாவது எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வம் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை என்று ஒரு அற்புதமான கம்யூனிஸ்ட் சிந்தனையை என்ன அழகாக பாடியிருக்கிறான் கவிதை சக்கரவர்த்தி கம்பன். எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வம் பெற்றிருக்கிறார்கள். அந்த காலத்தில் எத்தனை வகையான பல்கலைக்கழகங்கள் 12ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட காலத்திலும் கூட தமிழ் என்கிற ஒரு மிகப்பெரிய மொழியை கருவி மொழியாக வைத்துக் கொண்டு எப்படி வியாபாரத்தை வளர்த்திருக்கிறார்கள் நம்ம எண்ணி பார்க்கலாம். நேரத்தினுடைய அருமை கருதி நான் இன்னும் 2 செய்திகளை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதாவது இன்றைக்கு பொருளை உருவாக்க வேண்டும், பொருளை தேட வேண்டும். ஒற்றை வரியிலே சொல்லிவிட்டார் வள்ளுவர். அதாவது செய்க பொருளை, நீங்கள் செய்யாமல் பொருள் நமக்கு வராது. செய்க பொருளை, எந்த ஒரு தொழிலையும் நீங்கள் தொடங்குகிற போது உங்கள் செயல்பாடு அதில் இருக்க வேண்டும். கருமமே கண்ணாயினார் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்கிற தைரியம் இருக்க வேண்டும். அச்சம் இல்லாத உணர்வு இருக்க வேண்டும். அச்சத்தை போக்குகிற தன்மை இருக்க வேண்டும். அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அர்ப்பணிப்பு 100% இருக்க வேண்டும். இன்னைக்கு அந்த அர்ப்பணிப்பை நம் தமிழ் இலக்கியங்கள் சொன்னதை போல, 8தொகை 10பாட்டு இலக்கியங்கள் சொன்னதை போல, அர்ப்பணிப்பை எந்த மொழியிலும் எந்த அறநூலும் சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட நிலை. அதாவது லீடர்ஷிப், தலைமைத்துவம் என்பதை புதிய ஆத்திச்சூடியில் பாரதி ஒற்றை வரியிலே சொன்னான், பைய தலைமைகள் என்று சொன்னான். தமிழ் எவ்வளவு வீரியம் மிகுந்த மொழி என்பதற்கு இந்த ஒரே ஒரு ஒற்றை சொற்றொடர் போதும், பைய தலைமைகள் என்றான். ஆக இந்த பைய தலைமை கொள்வதற்கு டேக் லீடர்ஷிப், டிரான்ஸ்ஃபர் லீடர்ஷிப் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள். நம்முடைய பொருளாதாரத்துறையிலே லீடர்ஷிப், தலைமைத்துவத்தை எடுத்தால்தான் பொருளியல் ஞானத்தை உருவாக்க முடியும். அந்த பொருளியல் ஞானத்தை உருவாக்குவதற்கு நாம் இன்னொரு புதிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்க வேண்டும். தாய்மொழியிலே நமக்கு தகுதி இருக்கிறது என்ற தன்னம்பிக்கையும் இருக்க வேண்டும். அந்த தன்னம்பிக்கையின் விடாமுயற்சியும் இருந்தால் தமிழ் ஒரு மிகப்பெரிய கருவியாக பயன்படும் என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். ஒரு தமிழ் பேராசிரியராக 1992 நான் ஒரு வலைப்பின்னல் வருமானம் என்று ஒரு வியாபாரத்தை தொடங்கினேன். ஒரு அரசு கல்லூரியில் பணி, அரசிலிருந்து ஊழியம் பெறுகிற நான், த்ரூ த கவர்மெண்ட் ரிசீவிங் த சேலரி பெறுகிற நான் ஒரு வியாபாரம்லாம் செய்யக்கூடாது என்று ஒரு முறை இருக்கிறது. அதனால் மனிதனுடைய முதலீடு, ஒரு வியாபார முதலீடு எதுவுமே இல்லாமல் உங்கள் நேரம் தான் முதலீடு. டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட். யுவர் டைம் இஸ் தி இன்வெஸ்ட்மெண்ட். டைம் இஸ் மணி. உங்கள் நேரத்தை கொடுங்க, நாங்கள் வியாபாரம் தருகிறோம் என்று ஒரு வலைப்பின்னல் வருமானத்தை எனக்கு 98 சொல்லி கொடுத்தார்கள். அந்த வியாபாரத்தை நான் 2002 எடுத்தேன். இத்தனை ஆண்டுகள் நான் அதை படித்து பார்த்தேன், பண்ண முடியுமா பண்ண முடியுமா என்று பார்த்தேன். 2002 அந்த வலைப்பின்னல் வருமானத்தை நான் எடுத்து, அதற்கு எந்த விதமான பணமும் முதலீடு கிடையாது, முதலீடே கிடையாது. வாய்தான் முதலீடு. உங்கள் வாய்தான், நீங்கள் பேச வேண்டும்,
பேசுகிற தமிழுக்கு தன்னம்பிக்கை தருகிற உறுதி இருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். பிளீஸ் பிரிங் த பீப்புள் இன் அண்ட் அவர் பீப்புள் வில் கிவ் த பிசினஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மல்டிலெவல் மார்க்கெட்டிங், ஒரு வலைப்பின்னல் வருமானத்தை நான் 2002 தொடங்கினேன். இன்றைக்கு அந்த வியாபாரம் மாதந்தோறும் எனக்கு 500,000 ரூபாயை ஈட்டி தருகிறது. ஆனால் இந்த வியாபாரத்திற்கு நான் என்ன தரவில்லை, முதலீடு தரவே இல்லை. டைம் இஸ் மணி. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் அந்த வியாபாரத்திற்காக உதவி செய்ய வேண்டும், ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் பண்ணுகிற பொழுது நமக்கு எப்படி அந்த வியாபாரம் பெருகியது என்று கேட்டால், அதற்கு அடிப்படை ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபிக்ஸோடு என் பேச்சை நிறைவு செய்கிறேன். இந்த வியாபாரத்தை ஒரு தமிழ் ஆசிரியர், அஸ் எ தமிழ் டீச்சர், ஹவு கேன் ஷி பிகம் எ பிசினஸ் உமன் என்று கேள்வி கேட்டார்கள். அந்த நிறுவனமே அந்த புள்ளி விவரத்தை எடுத்தது. இந்த பிசினஸை அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் நடத்தி இன்றைக்கு ஒரு 22,000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை நான் உருவாக்கி இருக்கிறேன். 22,000 பேருக்கு பார்ட் டைம் ஜாப் கொடுத்திருக்கிறேன், பகுதி நேர வியாபாரம் கொடுத்திருக்கிறேன். இந்த பகுதி நேர வியாபாரம் 22,000 பேரை நான் அந்த வலைப்பின்னலுக்குள்ளே கொண்டு வந்ததற்கு எது கருவியாக இருந்தது என்று கேட்டால், தாய்மொழி தமிழ்தான் கருவியாக இருந்தது, வேறு எதுவுமே கருவியாக இல்லை என்ற கருத்தை சொல்லி, இப்படிப்பட்ட பொருளாதார மாநாடுகளிலேயே அறப்பொருளாதாரம் எது என்பதை வள்ளுவன் ஒரே குரலிலே அழகாக தந்திருக்கின்றான். திறனறிந்து திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும் என்று சொன்னான். திறனறிந்து ஒருவருடைய பொட்டான்சியலிட்டி என்ன என்பதை நாம் உள்நோக்கி பார்த்து, உற்று பார்த்து, உணர்ந்து, அப்சர்வேஷன், வெரி குட் கிளீன் அப்சர்வேஷன், உணர்ந்து அவர்களை இந்த வியாபார நிலைக்கு கொண்டு வருகிற போது, அந்த மனிதர்கள் ஒருவர் ஒருவராக அது வலைப்பின்னலாக பெருகி, வெப்சைட் என்கிற நிலையிலே வலைப்பின்னலாக அது பறந்து விரிந்து ஒரு பெரிய வியாபார களத்தை உருவாக்கி, இன்றைக்கு பொழுதுபோக்காக தொடங்கிய வியாபாரம் எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையாகவே அமைந்திருக்கிறது. அதை அமைத்து தருவதற்குரிய வழியை என் தாய்மொழி எனக்கு சொல்லிக் கொடுத்ததை தவிர, நான் எக்கனாமிஸ்ட் கிடையாது, நான் ஒரு ஏழை தமிழ்வாதியாருக்கு பிறந்த 5வது மகள். திரைமறைவுக்குள்ளேயே என் தந்தை வாழ்ந்து மறைந்து போனார். அந்த இளமை காலத்திலே நெஞ்சத்துக்குள் இருந்தது ஒரே ஒரு செய்திதான், ஏழையாக பிறப்பது குற்றம் அல்ல, ஏழையாக வாழ நினைப்பதுதான் குற்றம். ஆக நாம் எப்படி இந்த பொருளாதார சுதந்திரத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நேரத்தை கொடுங்கள், நல்ல மனிதர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், கற்றலும் கற்பித்தலும் தமிழ் கருவியாக பயன்படுத்துங்கள், எந்த வியாபாரத்தையும் நம்மால் செய்ய முடியும் என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை தந்த வணக்கத்திற்குரிய ஐயா திரு VRS அவர்களை வணங்கி, எங்கள் ஐயா முத்துவேல் ஐயா அவர்களை, உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பேராசிரியராக தான் தெரியும், அவருடைய மறுபக்கம் ஒன்று உங்களுக்கு தெரியாது, அவர் ஒரு மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளர், அற்புதமான சிறுகதை எழுத்தாளர், ஒரு கரவொலி தரலாமே, ஒரு பெரிய சிறுகதை எழுத்தாளர், நம்மால் ஒரு கதை எழுத முடியுமா? ஒருவரை சிறுகதை எழுத்தாளர்னு சொல்லும்போது டேப் பண்ணணும், அவர் ஒரு சிறுகதை எழுத்தாளர். அவர் எழுதிய மோதிர கனவு என்ற ஒரு அற்புதமான சிறுகதை தொகுப்பை நாங்கள் பல பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பேராசிரியர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். தமிழ் படித்தால் முன்னேற முடியும் என்பதற்கு எங்கள் வணக்கத்திற்குரிய IAS அதிகாரி ஐயர் ராஜாராம் அவர்கள் முன்னிலையில் பேசுவதற்கு உலகநாயகி வாய்ப்பு கிடைத்ததே முன்னேற்றம்தான் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். உங்கள் பாதங்களை குனிந்து பாருங்கள், உலகநாயகி நன்றி மலர்கள் வந்து சேர்ந்திருக்கும். நன்றி, வணக்கம்.